விமலா தான் வீட்டுல உட்காந்துகிட்டே அவளோட தோழி கிட்ட சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தா. அப்படியா, அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன ஆகும்? பணமே இல்ல, அதனால பாத்திரம் தேய்க்க சொல்லிட்டாங்க. அவனுக்கெல்லாம் அப்படி நடந்தாதான் அறிவு வரும். சரி, அதெல்லாம் விடு, நம்மளோட கவிதா எப்படி இருக்கா சொல்லு. அவளை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காத. ஏன் அப்படி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவளுக்கு கால் பண்ணிருந்தேன். அவகிட்ட நான் என்னோட போனுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி கேட்டேன். அதுக்கு போய் பெருசா அவ சீன் போட்டா தெரியுமா? பாவம், அவகிட்ட அந்த நேரத்துல பணம் இல்லாம இருந்திருக்கும். அதுக்குன்னு அவகிட்ட 100 ரூபாய் கூடவா இருக்காது? அது எல்லாமே சரிதான். ஐயோ, இப்ப என்னோட போன் பேலன்ஸ் கூட குறைஞ்சுக்கிட்டே இருக்க போல இருக்கு. உன்னால ஒரு 50 ரூபாய்க்கு எனக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமா? ரீசார்ஜ் பண்றதுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன் சொல்லு? உனக்கே 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு வக்கு இல்ல, ஆனா உனக்கு மத்தவங்க 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? அவளுக்கு நீ என்னைக்காவது உதவி செஞ்சிருந்தா அவளும் உனக்கு பதிலுக்கு உதவி செஞ்சிருப்பா, ஆனா உனக்குதான் உதவி செய்யற பழக்கமே இல்லையே. ஏய், சரி சரி போது, நிறுத்து. வந்துட்டா பெருசா அட்வைஸ் பண்ண. நீ தினமும் தான தர்மம் பண்ற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க. சரி, வாய முடிக்கிட்டு போனை கட் பண்ணு. வந்துட்டா ஸ்நேகிதி அப்படி திட்டிட்டு அவ போன வச்சுட்டா. அந்த நேரத்துல அவளோட புருஷன் பிரகாஷ் கையில ஒரு கவரோட ஆபீஸ்ல இருந்து திரும்ப வந்தாரு. உங்க கையில என்னங்க இருக்கு? என்னன்னு நீயே சொல்லு. எனக்கு புதுசா புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல. அப்போ அது தங்க நெக்லஸா? என்ன இது, உன் மனசுல எப்பவுமே நெக்லஸ் சாரிதா இருக்குமா? எங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயிக்கான புக்க கொடுத்திருக்காங்க. எதுக்காகங்க? ஏன்னா நான் வேலன் வந்துட்டா ஒரு புலி மாதிரி ஆச்சு, அதனாலதான் எனக்கு புலி ட்ராஃபி கொடுத்திருக்காங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். என்ன அடிக்கிறா திட்டுறான்னு எல்லார்கிட்டயும் போய் புலம்புங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இத கொண்டு போய் டேபிள்ல வையி. அப்படி சொல்லிட்டு அந்த ட்ராஃபியை விமலா கிட்ட கொடுத்தாரு. விமலா அதை வாங்கிட்டு போய் டேபிள் மேல வச்சிட்டா. அதை எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சா. அடுத்த நாள் காலையில பிரகாஷ் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. விமலா குளிச்சுட்டு டெரஸுக்கு போய் டவலால தலையை மூடிக்கிட்டு கீழே வந்தா. அப்புறம் அந்த டவல்ல டெரஸ்லயே அவ காய போட்டுட்டா. இந்த நேரத்துல அவ வீட்டு பக்கத்துல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அட, இவங்க எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? அந்த நேரத்துல பலமான காத்து வீசிச்சு. விமலா காய போட்டிருந்த டவல் காத்துல பறந்துருச்சு. ஐயோ, என்னோட டவல் பறந்துருச்சு, புடிங்க, யாராவது என்னோட டவலை புடிங்க. அப்படி சொல்லிக்கிட்டு கீழே இறங்கி தன்னோட டவலை பிடிக்க அவ போனா. விமலா தெருவுல ஓடி போனத மாமியார் பாத்துட்டு இருக்காங்க. அடடா, இந்த நேரத்துல எதுக்காகமா ரோட்ல இப்படி ஓடிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை, அது என்னோட ஃபேவரட் டவல், அது பறந்து போயிடுச்சு. நான் பிடிக்கிறதுக்குள்ள பறந்துருச்சு. அதை பிடிக்கலாம் தான் அத்தை வந்தேன். அதை விட்டு தள்ளுமா, போனா போகட்டும், விடு. நான் பார்த்து பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின டவல் அத்தை அது, ஆனா அது காத்துல பறந்து போயிடுச்சு. அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா சொல்லு. இங்க பாரு, என்கிட்ட ஒரு டவல் இருக்கு, அதை உங்ககிட்ட தரேன். போனது போகட்டும், விட்டு தள்ளு, கவலைப்படாத. அப்படி சொல்லிட்டு மாமியார் விமலாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் டவல் கொடுத்தாங்க. அடே, இது என்ன டவல் அத்தை? பார்க்கவே இது ரொம்ப அழகா இருக்கே, பல பலன்னு வேற இருக்காத்த. பின்ன என்னமா, நீ என்ன நினைக்கிற? இது ஒரு மேஜிக்கல் டவல்மா, அதனாலதான் இது இந்த அளவுக்கு பல பலன்னு ஜொலிக்குது. அப்படியா அத்தை? அப்படின்னா இது நிஜமாவே மேஜிக்கல் டவலா? இது என்னென்ன மாதிரி வேலை செய்யணும் சொல்லுங்க அத்தை, நான் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லிடாத. இத நீ எந்த பொருள் மேல போட்டாலும் சரி, அதுக்கு உடனே உயிர் வந்துரும். ஆமா. என்னது, நீங்க சொல்றது நிஜம்தானா அத்தை? உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான். சரிங்க அத்தை, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு அந்த டவல்ல வாங்கிக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. வீட்டுக்கு வந்ததும் அத்தை தான், இது ஒரு மேஜிக்கல் டவல்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? இது ஏதாவது ஒரு பொருள் மேல போட்டா அதுக்கு உயிர் வந்துரும்னு சொன்னாங்கல்ல. சரி, எதுக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாத்துருவோம். இப்ப இது எது மேல போட்டு வைக்கிறது?
இந்த டிவிக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும்? சரி, அதையும் பாத்துருவோம். அப்படி யோசிச்சு அவ அந்த டவலை டிவி மேல போட்டா. உடனே அந்த டிவிக்கு உயிர் வந்துருச்சு. ஹலோ விமலா, நீ இப்போ எந்த சீரியல் பார்க்கணும்னு ஆசைப்படுற? இப்ப நான் எந்த சீரியலையும் பாக்குற மூட்லயே இல்ல. ஆனா நான் என்ன கேட்டாலும் அதை நீ கண்டிப்பா செய்வல்ல. இனிமே உனக்கு ரிமோட்டோட அவசியமே தேவையில்லை. உனக்கு என்ன சேனல் வேணுமோ அதை நீ சொன்னாலே அந்த சேனல் வரும். அடடா, அப்படின்னா இது ரொம்ப நல்ல விஷயம். அப்போதான் பிரகாஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழையறாரு. பிரகாஷ பார்த்ததுமே, அடடா, இவர் வேற வந்துட்டாரா? இவர் கண்ணுல இதெல்லாம் பட்டுச்சுன்னா மறுபடியும் என்ன கண்டபடி திட்டுவாரு. சீக்கிரமா இது எங்கேயாவது நான் மறைச்சு வச்சாகணும். அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவசரப்பட்டு டிவி மேல இருந்த அந்த டவல கையில எடுத்து அந்த டவல ரூம்ல ஒரு பக்கமா எரிஞ்சிட்டா. என்னங்க, நீங்க இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? யா திரும்ப போகட்டுமா? நான் அந்த அர்த்தத்துல கேக்கலங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்க இருந்து புலியோட கர்ஜன சத்தம் கேக்குது. ஏன் டிவில இருந்து இவ்ளோ சவுண்ட் வருது? இல்லையே, நான் டிவி ஆஃப் பண்ணி தானங்க வச்சிருக்கேன். பின்ன இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது? விமலா அப்பதான் திரும்பி டவல பாக்குறா. அந்த டவல் பிரகாஷ்க்கு ஆபீஸ்ல இருந்து கிடைச்ச புலி பொம்மை மேல விழுந்திருக்கு. அத பார்த்த விமலா அப்படியே ஷாக் ஆயிட்டா. அந்த நேரத்துல புலி பயங்கரமா கர்ஜனை செஞ்சு அந்த டவல்ல இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த புலிய பார்த்த விமலா பயந்து அங்க இருந்து தலை தெறிக்க ஓடிட்டா. புலி விமலாவை துரத்த ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, அவ அப்படி கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடினான். ஆனா அந்த புலி விடாம அவளை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படி கொஞ்ச நேரம் அவளை துரத்துனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் ட்ராஃபியாவே மாறிடுச்சு. அத பார்த்ததும் விமலா நிம்மதி பெருமூச்சு விட்டா. அடேங்கப்பா, நல்ல வேலைய நான் தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ திரும்பி பார்த்தா. அங்க பிரகாஷும் அவளோட மாமியாரும் நின்னுட்டு இருந்தாங்க. இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியும், நீதான் ஏதோ சில நிமிஷம் வேலை பண்ணிருக்க. அதனாலதான் நான் போய் உடனே அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். அம்மா அந்த டவல தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அதனாலதான் புலி மறுபடியும் டிராஃபியா மாறிடுச்சு. இல்லன்னா இன்னைக்கு நீ அந்த புலிக்கு இறையா போயிருப்ப. இன்னொரு தடவை ஏடகுடமா இந்த மாதிரி ஏதாவது பண்ண. பிரகாஷ் விமலாவை பயங்கரமா திட்டான். அப்ப விமலா பயத்துல வாயடைச்சு போய் நின்னான். Dada TV.